ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐசி டிப் சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் ஒயிட்னிங் தாங்க. ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஹோல் பாடிக்குமே நீங்க இதை ட்ரை பண்ணா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஈவன் நான் கூட வந்து இதை வந்து கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருப்பீங்க, அக்கா நீங்க ஏற்கனவே ஃபேரா தான் இருக்கீங்க, ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியல அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் பிளாக்கா இருக்கிறவங்க யூஸ் பண்ணி அதுல இருந்து ரிசல்ட் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலதான் வந்து இங்க வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது மட்டும் இல்லாம என்னுடைய ஹேண்ட்ஸ்க்கும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கும் எனக்கு. ஸோ ஹேண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால நான் ஹேண்ட்ஸ்க்கு வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ லைவ் ரிசல்ட்னே சொல்லலாம். கண் முன்னாடியே கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணா என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரீடியன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் தான். ஸோ இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக போயிட்டு எதுவும் போய் தேடி வாங்கிட்டு வரணும் அப்படின்றதான் கிடையாது. அப்புறம் பொருளை வச்சு நம்ம ஸ்கின் பிரைட்டிங் பண்ண போகிறோம். பிரைட்டனிங் மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோவாக இருக்குது, ரொம்ப பிரைட்டனாக இருக்குது. என்னை பார்த்தாலே தெரியும், முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கும் இன்றைக்கி போகிற வீடியோஸ்க்குமே நல்ல கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் கண்டினியூஸாக 7 days யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ 7 days ரிசல்ட்டு தான் இந்த பல பலன் சரிங்களா. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். உருளைக்கிழங்கு எவ்வளோ டேர்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது, நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு அமேசிங்கான டேர்ன் ரிமூவாங்க. ஈவன் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதே ரெமடியே டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ நானும் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு ஓகே சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வேக வச்சதை எடுத்து நம்மளால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, அதாவது மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூட என்னென்ன பொருட்கள்லாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தாங்க. ஒரு குட்டி தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்பவே க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ தக்காளி நீங்கள் ராவாக கூட யூஸ் பண்ணலாம். சும்மாவே தக்காளி எடுத்து நீங்கள் ஃபேஸில் ரப் பண்ணலாம், ஸ்க்ரப் பண்ணலாம், சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து போய் பாருங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஸோ தக்காளி, பப்பாளி பழம் வந்து நான் ஒரு 2 pieces தான் எடுத்தேன். ஒரு குட்டி குட்டியான பீஸ் வந்து ஒரு 2-3 pieces தான் எடுத்தேன். ஸோ இது கூட சேர்த்து மூணுத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட நான் வந்து கர்டு ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் கர்டும், ஒரு 2 spoon curd, 2 spoon கார்ன்ஃப்ளவர். ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்லேயோ உங்கள் கையிலையோ இல்லை ஹோல் பாடியில் வேணுனாலும் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப டேர்ன் ஆயிருக்கு, எனக்கு கை மட்டும்தான் ரொம்ப டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் கைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கழுத்துக்கு மட்டும்தாங்க ரொம்ப டேனாக இருக்குது, கழுத்து ஃபுல்லாக வந்து எனக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்றவங்களும் கழுத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சு அப்படின்றவங்க ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது, ஹோல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணும். அதையே பேஸ்ட் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு டேர்ன் ரிமூவ் ஆகிறது கண் கூடவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes மசாஜ் மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேண்ட் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 20 to 30 minutes நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல டேர்ன் ரிமூவல் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டேர்ன் ரிமூவ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். வந்து வீக்லி 3 times, டைம் இருக்கிறவங்க 3 times எல்லாம், இல்லை அப்படின்னா வீக்லி 2 times ஆச்சும் செய்யுங்க.
வீக்லி டூ டைம்ஸ் இல்லை என்னால் அதுவும் பண்ண முடியாது, சண்டே ஒரு நாள் எனக்கு லீவ் அப்படின்னா சண்டே சண்டே செய்யுங்க, நல்லா ரிசல்ட் கிடைக்கும். வெறும் சண்டே சண்டே செஞ்சுங்களே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நான் தொடர்ந்து 7 days யூஸ் பண்ணேன், என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு டேர்ன் வந்து ரிமூவ் ஆகி ஒரு பளிச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நான் வந்து வேறு எதுவும் வந்து யூஸ் பண்ணல. ஸோ கழுத்துக்குமே பார்த்தா தெரியும், ஹேண்ட்ஸ் கூட பார்த்தா தெரியும் நல்லா வந்து டேன் ரிமூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டார்க்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்லாம் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது, எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாம் கொஞ்சம் கலர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் நீங்கள் கேட்ட வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பை.